ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மத்திய அரசு வெளியிட்டிருக்க ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய ஆயுதப்படையில் கான்ஸ்டபிளுக்கான போஸ்டிங்கை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1522 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன, இதுக்கு என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலை வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்பீடாக பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷனு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இதில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதாங்க 1522 கான்ஸ்டபிள் போஸ்டிங்கான ஸ்பிளிட் டேபிளு, அதாவது கேட்டகரி வைஸு யார் யாருக்கு எவ்வளோன்றதை பிரிச்சுருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன போஸ்ட் கான்ஸ்டபிளே டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவரு, லெபரட்டரி அசிஸ்டண்ட்டு, வெட்டினரியனு, கம்பவுண்டரு, பிளம்பரு, பெயிண்டர், டெய்லர், கப்ளர், குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலு, வாஷர்மேன்லேயும் மேல் அண்ட் ஃபீமேலு, பார்பர்லேயும் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலு, அதே மாதிரி வாட்டர் கேரியர்லேயும் மேல் அண்ட் ஃபீமேலு, அப்புறம் வெயிட்டர், இதை மாதிரி கேட்டகரிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான சேலரி பேஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய லெவல் 3 கேட்டகரியில் 21,700 இருந்து 69,100 வரைக்கும் வேரியபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த போஸ்டிங்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜோட லிமிட்ஸை வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. டிரைவராக இருந்தீங்கன்னா 21-27 இருக்கணும். அதர் கான்ஸ்டபிள் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 18-25 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிரைவர்களிருந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே ஒரு மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் ஃபார்ம் ஆஃப் ரெகனைஸ்டு போர்டோட சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 10+2 இருந்தீங்கனாலும் இதை அப்ளை பண்ணலாம். டிரைவருக்கு ஹெவி டியூட்டி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெபரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான லெபரட்டரிக்கு அசிஸ்டண்ட் கோர்ஸுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெட்டினரியனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் த அனிமல்ஸ் ஸ்பீசிஸ் இதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க ஸ்பெசிஃபிக்கான ரிக்குயர்மெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. இதில் கார்பெண்ட்ரு, பிளம்பரு, பெயிண்ட்ரு இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 இயர் ஆச்சும் அவங்க எதனா ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கு, வாஷர்மேனு, பார்பரு, வாட்டர் கேரியரு, வெயிட்ரு, டெய்லரு, கிராண்டரு, கப்ளர் இவங்களுக்குலாம் கூட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் என்ன ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதோட டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டூரிங் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அதை பேஸ் பண்ணி அவங்க இந்த பொசிஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையன்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மல்டி ஸ்கில், இது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் இதில் வந்து பண்ணுவீங்க, நீங்களே வந்து குக்கும் பண்ணுவீங்க, வாஷர்மேனாகவும் இருப்பீங்க, பார்பராகவும் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது கேட்டகரி பீப்புளுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனு. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சர்வீஸ் மீனுக்கும் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதர் கேட்டகரிக்கு சம் ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப் டு ஏஜ் 40 வரைக்கும் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அதை கீழே கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த PDFல செக் பண்ணி பார்த்துங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சிஎஸ்டி எக்ஸ்சர்வீஸ் மேனு அப்புறம் ஃபீமேல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் இன்ஃபர்மேஷனை, அதாவது அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுறதுக்கான என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கிறது அவங்க டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கேண்டிடேட்டோட நேம் என்ன, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த்து,
கரெக்டாக அவங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி குறிச்சிங்க. ஜெண்டர் என்ன, நேஷ்னாலிட்டி, ரிலீஜியனு அதாவது எந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்க, மேரிட் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான ஸ்பெசிஃபிக் எஸ்சி எஸ்டியா ஓபிசியா இல்லை அன்ரிசர்வேஷனா அது மாதிரின்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் எம்பிசி பிசி இது மாதிரி வரீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டுன்றதால இது ஒரு மேண்டேட்டரியான இன்ஃபர்மேஷனு. உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைனா அது ஆன்லைனில் வித்தின் 3 டேஸ்க்குள்ளே எடுக்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி இந்த சேனலில் போட்டிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷனையும் நான் லிங்க்ல தந்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு, எதனா நீங்கள் டிபார்ட்மெண்டல் பர்சனாக இருந்தால் இதில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸு, ஆதார் நம்பரு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, அதாவது உங்களோட ஃபிசிக்கலாக பாடியில் இருக்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸு, இதெல்லாம் கிளியராக கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, ப்ரெசண்ட்டு அண்டு பர்மனெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் கிரிமினல் கிளியர்ஸுக்கான டிக்ளரேஷன் அண்டு பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் நீங்கள் ஹெசிடேட் பண்ணுறீங்க, உங்களால் ஃபில் பண்ண முடியலன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஏன்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லைனா இசேவை மையத்தில் போனீங்கன்னா கூட இதுக்கான சேவையை வந்து அவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்லோட் ஃபோட்டோ, அப்லோட் சிக்னேச்சர், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுமோ அதோட ஸ்பெசிஃபிக் சைஸை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே JPG ஃபார்மேட்டில் இருக்கணும், ஃபோட்டோவாக இருந்தாலும் சிக்னேச்சராக இருந்தாலும் 12 KB மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரெசல்யூஷன் 140 பிக்சலில் இருக்கணும். சப்போஸ் இதெல்லாம் எடிட் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கும், அதில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான சைஸில் அது கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு வரதாக இருக்கட்டும், எல்லா விதமான ட்ராவல் அலன்ஸு எல்லாமே வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட், அதாவது பெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் 4.8 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் அவங்க ஓடணும், ஃபீமேலாக இருந்தனா 2.4 கிலோமீட்டர் வந்து 18 மினிட்ஸில் அவங்க கிராஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிரைவருக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எது மாதிரி இருக்கணும், அதாவது உடல் தகுதி அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டு, செஸ்ட்டு சைஸு இதெல்லாம் என்ன லிமிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபீமேல்ஸுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க அப்ளை பண்ணணும். இந்த உடல் தகுதியானது ஹைட்டு, செஸ்ட்டு, டைமென்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரோல் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த போஸ்டிங்க்கு உங்களோட ஃபிட்னஸ் உடல் தகுதியை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸில் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு, யாரெல்லாம் ஃபிட்னஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ரிட்டன் எக்ஸாமுக்கான கால்ஃபர் போகும், அதை பேஸ் பண்ணி அவங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் கட் ஆஃப் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு, ஓபிசி, எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 50 வச்சுருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 45% வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ணது கூப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்கள வந்து 20 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா பீப்புள் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டு கேட்டகரி வைஸ் வந்து அவங்க கூப்பிடுவாங்க. இந்த டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து சம் அன்ரெகனைஸ்டு செக்டர்ஸில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருப்பீங்க, அதோட எலிஜிபிலிட்டியெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. இதில் ஏன்னா கன்சர்ன் இருந்தால் 1-to-1 அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான கிளாரிஃபிகேஷனை அவங்க கிட்டந்து வாங்குவாங்க, அது அக்செப்டபுளாக இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களை பர்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இதில் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டை பேஸ் பண்ணி 3 டைம்ஸ் ஹையராக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து முடியுது. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி வைஸ் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து செலக்டட் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அனெக்ஷர் 1, இதோட அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் அனெக்ஷர் 1 பார்த்தீங்கன்னா ஓபிசி கிளாஸாக இருந்தீங்கன்னா அதோட டீட்டெயிலை நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷனில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அனெக்ஷர் 2 பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கான ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த டிக்ளரேஷனை ஆன்லைன் அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணணும். தேர்ட் அனெக்ஷரில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அது தேவைப்படுறவங்க அதை ஃபில் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷனை கூட அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் அனெக்ஷர் 4 ஒரு டீட்டெயிலான
ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் வைஸ் ஹைட் அண்ட் வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும் மேல் அண்ட் ஃபீமேலுக்குன்னு ஒரு டேப்லெட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தேவைப்படலைன்னா வேறு யாருக்குன்னா இது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.